ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு. சண்டைலாம் வரலாம், வரணும். சமாதானமாக தெரிந்தவருக்கு சண்டை போடுவது பெரிய விஷயம் அல்ல, சமாதானமாக தெரியாதவர்களுக்கு தான் சண்டை போடுவது பெரிய விஷயம். கணவன் மனைவி சண்டை வந்த உடனே சாயங்காலம் 5 மணி, மனைவி கிச்சனில் உட்காந்துக்கிட்டு முனைங்கிட்டு இருக்காங்க, இந்த ஆள் ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு டியூஷன் டீச்சர், 6 மணிக்கு டியூஷன் எடுக்க போகணும். 5:30 ஆயிடுச்சு, டீ குடிக்கிறவர். 5:30 மணிக்கு எப்பயுமே டீ குடிப்பார். வாட்சை பார்க்குறாரு, 5:30 ஆச்சு, சண்டை வந்துருச்சு, கொடுக்கட்டும் பாப்பா அப்படின்னு உட்காந்துருக்காரு. அந்த அம்மா அப்படியே பார்க்குது, 5:30 ஆச்சே, இந்த ஆள் டீ குடிப்பார், கிடக்கட்டும் ஒரு நாளைக்கு, குடும்பமாக முழுகி போயிடும், இருக்கட்டும் அந்த ஆள் அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்கேன். எப்பயுமே இந்த பெண்கள் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க. 5:45 போனால் போகுதுன்னு ஒரு டீயை கலக்கி மகனை கூப்பிட்டுங்க, வா டீயை கொடுத்தோம் அப்பன்ட்ட போய் கொடு. கோபத்தில் இப்படித்தான் சொல்லுவாப்பில்ல, நம்ம கேட்காத வார்த்தைகளா, ஏன் கவலைப்படுறீங்க, நம்ம கேட்காததா, நடம்புற தானே, உண்மை தானே, அது உண்மையை தானே சொல்றேன், இதை விட என்னென்னமோ கேட்டுவிட்டோம், இருந்தும் வாழலையா, அப்படித்தான் அப்பன்ட்ட போய் கொடுந்த உடனே அவன் போய் கொடுக்குறான். இந்த சனி பயிற்சி நாக்கில் தான், இதை வாங்கி குடிக்கலாம் இந்த ஆள். அந்த டீயை பார்த்துக்கிட்டு, இதை எந்த நாய் குடிக்கும் அப்படிங்கிறாரு இவர். அது அந்த அம்மா கிச்சன்ல கேட்டுட்டு அங்கிருந்து கத்துது, டேய், 13 வருஷமா எந்த நாய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ, அந்த நாயை இப்ப குடிக்க சொல்லு. டபக்குண்டு ஊத்திட்டாப்ல, இத முதல்ல செய்யலாம்ல, செய்ய மாட்டோம்ல. குடிச்சிட்டு கிளாஸ கப்ப வச்சிருக்காரு மகங்காரன். இவன் சும்மா இருக்கக்கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடி கெடும். இந்த ஆளுக்கு நாய் தோஷம். பையன் வந்து கப்பை எடுக்க வர்றான், வர்றவன் சும்மா வரலாம்ல, அப்பா வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கணும் பாங்கிறான். உடனே அவர் சொல்றாரு, அதை உங்க அம்மா சொல்லிடுச்சடா, 13 வருஷமா நான் நாயா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆறு. அவர் நொந்து போய் அதுக்கு இவன் சொல்றான், இல்லப்பா ஒரு நல்ல நாயா வாங்கணும்ப்பா. இவர் ஒரு டியூஷன் ஆசிரியர், அதாவது கண்டினியூவா ஜோக் அடிக்கிறண்டா, இப்படித்தான் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு போறாரு. 6 மணி ஆயிடுச்சு, போனா அங்கேயும் நாய் பிரச்சனை தீரல. வகுப்புகளை நுழையிறாரு, வெளியே 2 நாய் கடிச்சு குதிரி நாய் சண்டை, பயிர்கள்லாம் நாய் சண்டையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1/2 மணி நேரம் 2 நாயும் கடிச்சு குதிரி ஓடி போன பிறகு இந்த பயிர்கள்லாம் இவர் பக்கம் திரும்பி சொல்றாங்க, சார் இப்ப நீங்க ஆரம்பிக்க பார்ப்போம். நாய் லெவல்ல நினைச்சு தாங்கலேன்னு சீக்கிரத்தில் கிளாஸை முடிச்சுட்டு, என்னன்னு தெரியலையே நமக்கு, எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்கு, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே இவரோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் படித்த ஒன்று ஒரு செகு இவரை சந்திச்சிட்டார். அவர் இவரை பார்த்து கேட்குறாரு, செகு எங்கே இருக்கிறீங்க? இங்கே தான் சார் இருக்கிறேன், வாங்க நம்ம வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வந்து காபி சாப்பிட்டு போங்கிறாரு. அதுக்கு இவர் நொந்து போனவரெல்லாம், அதெல்லாம் வேணாம் சாருங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், வந்து வந்துருக்காங்க சார், பக்கத்தில் சார் இருக்குது நம்ம வீடு, வந்து காபி சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. அதுக்கு இவர் மீன், அதெல்லாம் வேணா சார் அப்படிங்கிறார். அதுக்கு அவர் மீன் சொல்றாரு, வந்து சாப்பிட்டு போங்க சார், எந்தெந்த நாயோ வந்து குடிச்சிட்டு போகுது. மரி நாய் பிரச்சனை கடைசி வரைக்கும் அந்த ஆள் தான் உடவே இல்லை. ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கார், வில்லேஜ் போனா அங்க வந்து ஒரு மாடு, 2 மாடு அல்ல ஒரு மாடு, செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், இதையே சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த எள்ளு போட்டோன்னா அதுல இருந்து நல்லெண்ணெய் வந்துகிட்டு இருக்கும்.
இப்படியே சுத்தி பழக்கத்துல அந்த மாடை பாருங்க, எங்கேயுமே கொண்டு போக முடியாது. எங்க போனாலும் இப்படிதான் சுத்திட்டு வரும். ஏன்னா அதோடைய ப்ரோக்ராமே அதான். உண்மைங்க, செக்கு மாடு எதுக்குமே லாயக் ஆகாது. எங்க போனாலும் இப்படி சுத்திக்கிட்டு நீங்க இதாயிருச்சு. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அங்க யாரையுமே காணோம், மாடு மட்டும் சுத்திக்கிட்டு இருக்கு. நல்லெண்ணெய் வருது, ஊத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு வாளியில வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவர் ஒரு எம்ஏ படிச்ச பட்டதாரி, பெரிய பட்டதாரி, போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி ஹோல்டர். போனவொன்னு ஆச்சரியப்பட்டார். ஏன்னா லாஜிக்கல் திங்கர்ல, அது எப்படி யாரையும் காணோம், தானா சுத்துது, மாடு தானா போகுது, நல்லெண்ணெய் வருது. இன்னொன்னு எங்க அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா தூரத்துல ஒரு குடிசையில அந்த ஓனர் படம் தூங்கிட்டு இருக்காப்ல. அவரை போய் எழுப்பி, நாங்க போனேன், மாடு தானா சுத்திக்கிட்டு இருக்கு, எப்படி அப்படின்னு கேட்டா, இல்ல அது சுத்திக்கிட்டே இருக்கும், அதோட வேலை. சரி, மாடு வந்து சுத்திக்கிட்டே இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? செயின் மாட்டி வச்சிருக்கிறேன், மணி கிளிங் கிளிங்கன்னு சத்தம் கேட்டா அது சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சத்தம் கேட்காட்டா அது மாடு நின்றுச்சு, இங்கிருந்து கத்துவேன், மீன் சுத்தம். அப்படியா? சரி, ஒருவேளை உங்க மாடு கொஞ்சம் யோசிச்சு சுத்தாம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு தலையை எப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தா நீ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ஒரு சொன்னாரான், என் மாடு அப்படிலாம் செய்யாது, அப்படிலாம் யோசிக்காது. எதை வச்சு சொல்றீங்க? என் மாடு எம்ஏ படிக்கல. அதுக்கு இந்த புத்திலாம் வராது அப்படின்னு சொன்னாராம். மிருகங்கள் எல்லாமே